நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்தி அலசல் டிவி 360. திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் திராவிடர் கழகத்தின் பொறுப்புக்கு வந்து 45 ஆண்டுகளை கடந்திருப்பதையொட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின், ஐயா ஆசிரியர் அவர்கள் தந்தை பெரியாரின் கொள்கை போல் 100 ஆண்டுகள் கடந்து வாழ்க என வாழ்த்தியுள்ளார். தந்தை பெரியார் தம் சிந்தனைகள் எழுத்துக்களை 21 மொழிகளில் கொண்டு வர ₹5 கோடியும், 149 பெரியார் நினைவு சமத்துவபுரங்களை சீரமைக்க ₹190 கோடியும் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் இன்று வேளாண் பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. தக்காளி விலையினை சீரமைக்க பருவமில்லா காலங்களிலும் தக்காளி சாகுபடியை ஊக்குவித்தல் நடவடிக்கை எடுக்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயில் நிலையங்களில் மின்சார ரயில் டிக்கெட்டுகளை பெறும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள நரிக்குறவர் குருவிக்காரர் சமூகத்தினர் பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்திட விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சென்னை தீவுத்திடலில் மார்ச் 21ஆம் தேதி நம்ம ஊர் திருவிழா நடைபெற உள்ளது. மிக சிறப்பான வகையில் நடத்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநிலத்தை மட்டுமல்ல மண்ணையும் காக்கும் அறிக்கையாக வேளாண் பட்ஜெட் அமைந்துள்ளது என முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். 25வது மெகா தடுப்பூசி முகாமை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். சிறு தொழில்களை பாதுகாத்திட டிஜிட்டல் வர்த்தகத்தில் திறந்தவெளி கட்டமைப்பு வேண்டும் என பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு ஆசியா சில ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா எழுச்சி பெறுவதால் மாநிலங்களையும் யூனியன் பிரதேசங்களையும் புசார்படுத்தும் விதத்தில் ஒன்றிய அரசு கடிதம் எழுதியுள்ளது. எதிரி நாட்டு செயற்கைக்கோளை விண்ணில் வைத்து அழிக்கக்கூடிய லேசர் ஆயுதம் தயாரிப்பில் சீனா ஈடுபட்டுள்ளது. ஜப்பானின் வடகிழக்கு மாகாணத்தில் நேற்று இரவு திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.6 பதிவாகியுள்ளது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்தி அலசல் டிவி 360. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அழுத்துங்க.